students, namindu lecture la eigen values appna enna eigen vector appna enna abingiradha define pannaporum adutathu adula ulla adukkum characteristic equation ku ulla relation paakaporum adutathu oru matrix kudutha andha matrix oda eigen value eppadi kandupidikkanum adukku correspondingly irukra eigen vector eppadi kandupidikkanumgiradha through problem mulama senju paakalam idha nammoda indha lecture oda aim first ah definition polam let a b n n by n matrix same order square matrix edukrom a matrix a number lambda is called an eigen value of a if there exists a non zero mukhyamanadhu non zero vector x equal to x1 x2 etc xn such that ax equal to lambda x yeah idha vandu vertical ah eludhanum abingiradhu neenga problem seiyumbodhu ungalku clear ah puriyum vector vandu neenga eppadi notate pannikalam horizontally notate pannikalam vertical ah notate pannikalam nama problem seiyumbodhu ungalku vandu indha idhu puriyum idha neenga n tuples ah kuda yosikalam adha x1 x2 etc xn appdi potta mari indha capital x ah yosikalam ana nama problem seiyumbodhu matrix multiplication pannumbodhu idhu dhaan proper ah irukum abingiradhala indha notation inga use pannu ஒரு ஒரு n by n matrix எடுக்கீங்க அதுக்கு ஒரு நம்பர் லாம்டாங்கிற ஒரு நம்பர் ஐகன் வேல்யூ அப்படினு சொல்றோம்னா என்ன சொல்றோம் அதுக்கு கரஸ்பாண்டிங்லி ஒரு நான் ஜீரோ வெக்டார் n வெக்டர்ஸ் n டப்பிள்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் அது எப்படி இருக்கும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் ax - லாம்டா ஈக்குவல் டு லாம்டா x அப்படிங்கற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் ஓகே அடுத்து இந்த x இன் வெக்டார் எக்ஸிஸ்ட் ஆகுதா இந்த வெக்டார தான் என்ன செய்றோம்னா ஐகன் வெக்டார் அப்படினு சொல்றாங்க எழுதுறோம் x is called an eigen vector corresponding to the eigen value lambda lambda ku poruthu eigen vector ipo lambda maarumbodhu eigen vector um maarum appingiradha understood okay first remark x let x be an eigen vector corresponding to the eigen value lambda then okay x ingiradhu லாம்டா பொறுத்த ஐகன் வேல்யூ லாம்டாங்கிற ஐகன் வேல்யூ பொறுத்த ஐகன் வெக்டார் அப்படின்னு வச்சுக்கிறோம் எக்ஸ்ங்கிற ஐகன் வெக்டார் இது லாம்டாவ பொறுத்த ஐகன் வெக்டார் அப்படின்னு வச்சுக்கிறோம் இப்போ அப்படினா என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ் இப்போ செக் பண்ணுங்க ஏ இன்டூ ஆல்ஃபா எக்ஸ் ஃபார் எவ்ரி நான் ஜீரோ ஆல்ஃபா எடுத்துக்கும் எந்த ஒரு நான் ஜீரோ வேல்யூ எடுத்தும் ஏ எக்ஸோட மல்டிப்ளை பண்ணுங்க அப்படின்னா என்ன செய்வோம் இந்த இந்த எக்ஸ்ன்னு இருக்கிறதுல ஆல்ஃபா எக்ஸ் ஒன் ஆல்ஃபா எக்ஸ் டூ எக்ஸெட்ரா ஆல்ஃபா எக்ஸ்ன்னு பாக்குறீங்க அப்போ ஏ ஆல்ஃபா எக்ஸ் என்ன ஆகும் that is equal to a of alpha times ax now ax பலை எடுத்து போட்டுக்கலாம் lambda x போட்டுக்கலாம் it's nothing but lambda times alpha x அப்போ என்ன வருது பாருங்க இப்போ என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கு பாருங்க a into alpha x equal to lambda into alpha x for every alpha non zero so என்ன சொல்ல வரறோம் இதுல இருந்து இந்த கண்டிஷனை பாத்தீங்கன்னு சொல்லுமே இதுல இருந்து என்ன சொல்லிக்கலாம் லாம்டாவை பொறுத்து ஆல்பா எக்ஸும் ஐகன் வேல்யூ ரைட்டா சரி ஐகன் வெக்டார் அப்படின்னு சொல்லிடலாமா அதான் இங்க எழுதுறோம் திஸ் இம்ப்ளைஸ் ஆல்பா எக்ஸ் இஸ் ஆல்சோ அன் ஐகன் வெக்டார் கரஸ்பாண்டிங் டு லாம்டா இது எப்பெல்லாம் ட்ரூ எல்லா ஆல்பா நான் ஜீரோக்கும் அப்போ சிம்பிளி என்ன சொல்லிடலாம் ஒரு ஐகன் வெக்டாருங்கிறது ஒரு லாம்டாவுக்கு யூனிக்கா தான் இருக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது ஒரு லாம்டாவை பொறுத்து ஒரு ஐகன் வெக்டார் இருந்துச்சுன்னா அதோட கான்ஸ்டன்ட் மல்டிபிள்ஸ் எல்லாமே அந்த லாம்டா ஐகன் வேல்யூவை பொறுத்த ஐகன் வெக்டார்ஸா தான் இருக்கும் அப்படிங்கிறது இங்க அண்டர்ஸ்டுட் ஓகே சரி அதாவது இன்னொரு அதர் வேர்ட்ஸ்ல சொன்னோம்னா ஒரு ஐகன் வெக்டார் ரெஜிஸ்டர் ஆகுதுன்னா அது கூட அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிற லீனியர்லி டிபெண்டா இருக்கிற எல்லா வெக்டார்ஸும் அதே லாம்டாவை பொறுத்த ஐகன் வெக்டாரா தான் இருக்கும் அப்படிங்கறத இங்க அண்டர்ஸ்டுட் ஓகே ரெண்டாவது கேஸ் is to என்ன சொல்ல போறோம்னா characteristic equation க்கு இதுக்கு உள்ள ரிலேஷன் பார்க்க போறோம் let x be an eigen vector corresponding to the eigen value lambda a of a சரி அப்பனா என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கோம் x ax equal to lambda x by definition இத டிஃபைன் பண்ணிருக்கோம் அப்ப எடுத்து ax equal to lambda x where lambda சரி x is non zero vector the non zero முக்கியமானது x is non zero vector இதுல இருந்து என்ன சொல்லிக்கலாம் ஒன்னு சைடா கொண்டு வாங்க ஏஎக்ஸ் மைனஸ் லாம்டா எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இது எப்படி எழுதிக்கலாம் எக்ஸ் காமன் அப்படி எடுத்துக்கோம் எக்ஸ் இஸ் அன் வெக்டார் சோ எல்லாரும் ஏ மைனஸ் லாம்டா ஐ இன்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ வேர் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ பாருங்க எக்ஸ் நான் ஜீரோ வேல்யூ அது இந்த பாலினாமியலோட ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஜீரோ ஆகுது அப்ப என்ன செஞ்சுக்கலாம் இந்த ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனுக்கு
x ங்கிறது non trivial solution ஆ இருக்கு அதான் அதான் எழுதுறோம் therefore x is a non trivial solution trivial solution னா x 0 ஆ இருக்குன்னா trivial solution x non zero ஆ இருக்கறனால is a non trivial solution of the system of homogeneous equations a minus lambda I into x 0 the system of homogeneous equation உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்தாலும் ஒண்ணும் இல்ல ப்ராப்ளம் செய்யும்போது உங்களுக்கு சிஸ்டம் ஆஃப் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் இது எப்படி சிஸ்டம் ஆஃப் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனா இருக்குங்கறத அங்க செய்வோம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஓ இதான் அப்படிங்கறத கிளியரா புரிஞ்சிடும் ஓகே இப்போ என்ன இருக்கு a minus lambda i into non trivial solution சொல்யூஷன் ஒண்ணு இந்த இதுக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது சோ கண்டிப்பா எப்படி தான் இருக்கும் அதோட டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0 ஆகும் ஓகே அது இந்த டாட் வேல்யூட டாட் ஃபங்ஷனோட டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0 அப்போ இந்த கண்டிஷன் தான் எந்த கண்டிஷன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோட கண்டிஷன் அதான் which is the characteristic equation of a இப்போ லாஸ்ட் சம் லெக்சர்ஸ்ல நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோமே டிட்டர்மினன்ட் ஆஃப் a minus xi equal to 0 அப்படின்னு போடுவோம் ஆனா ஏன் சில இடங்கள்ல லாம்டா ஐன்னு போட்டோம் ஏன் அப்படிங்கிறதுக்கு அங்க ஒரு க்வெஸ்சன் மார்க் கூட வச்சேன் இங்க சொல்றேன் ஐகன் வேல்யூக்கும் இதுக்கும் ரிலேட்டடா இருக்கிறனால அண்ட் ஐகன் வேல்யூக்கு எப்பவுமே லாம்டான்னு நோட்டேஷன் தான் யூஸ் பண்றதுனால நமக்கு இங்க அங்க வந்து சில இடங்கள்ல ஏ மைனஸ் லாம்டா ஐ அப்படிங்கறத யூஸ் பண்ணோம் இங்க அது ப்ரூவ் ஆயிருக்கு ஓகே அதாவது என்ன சொல்றோம் எக்ஸ் ஓகே எக்ஸ்ங்கிறது ஐகன் வெக்டாரா இருக்குன்னு வச்சுக்கோ அது கரஸ்பாண்டிங்லி அதை சால்வ் பண்ணீங்கன்னா ஐகன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனுக்கு போகுது ஓகே தேர்ஃபோர் லாம்டா இஸ் அன் ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ தென் lambda is a root of a characteristic equation a minus lambda i equal to 0 அது ஒன்னு ஐகன் வேல்யூ வந்துனா அது characteristic equationக்கும் ரூட் ஆகுது சோ இதே இன்னொரு अदर வார்த்தை என்ன சொல்றா ரூட் ஆஃப் a characteristic polynomial implies is an ஐகன் வேல்யூ அப்படி in other words the roots of characteristic polynomial a gives the ஐகன் வேல்யூ of a அப்ப என்ன சொல்லிடலாம் ஐகன் வேல்யூஸ் எல்லாம் எப்படி இருக்கும் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலுக்கு ரூட்டா இருக்கும் அப்போ கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ரூட் இன்னொரு வேர்டுல அதை ரிலேட்டட் பண்ற மாதிரி இன்னொரு வேர்டு ஐகன் வேல்யூக்கு கொடுக்குறோம் என்னன்னா கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் அப்படிங்கிற வேர்டு கொடுக்குறோம் ஓகே ஐகன் வேல்யூன்னு சொல்லிக்கலாம் கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதே மாதிரி இதுக்கு சிமிலரா இதுல அடுத்த ஐடியாவா ஐகன் வெக்டார்னு சொல்ற மாதிரி கேரக்டரிஸ்டிக் வெக்டார் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம் ஓகே இதை புரியுற மாதிரி ஒரு ப்ராப்ளம் போடுவோம் first problem find the characteristic roots of the matrix this matrix characteristic root வேணும் என்ன செய்யணும் ஐகன் வேல்யூ வேணும் சிம்பிளி characteristic equation-ஐ சால்வ் பண்ணுவோம் அதுக்கு என்ன ரூட் இருக்கோ அத என்ன characteristic root அதே மாதிரி எந்த ஐகன் ஓகே யூஷுவலா characteristic equation-ஐ சால்வ் பண்ற ரூட்ஸ் என்ன சொல்லிக்கலாம் characteristic root னு சொல்லிக்கலாம் இல்லட்ட ஐகன் வேல்யூஸ் அப்படினு சொல்லிக்கலாம் ஓகே அத இங்க எழுதுறோம் first இந்த matrix A க்கு characteristic equation வேணும் ஓகே சாரி கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் வேணும் சோ ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணுங்க இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஏ இஸ் ஏ மைனஸ் லாம்டா அப்ப என்ன செய்வோம் டயகனல் மட்டும் மைனஸ் லாம்டாவை மைனஸ் பண்ணுங்க மைனஸ் லாம்டா ஆட் பண்ணுங்க அதுக்கு டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0 இதை சால்வ் பண்ணுங்க கிராஸ் ப்ராடக்ட்ல வரும் சால்வ் பண்ணுங்க ஃபைனலி லாம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு லாம்டா ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 0 தட் அதோட வேல்யூ 1 சோ லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 இது எப்படி எழுதலாம் லாம்டா பிளஸ் 1 இன்டூ லாம்டா மைனஸ் 1 சோ லாம்டாக்கு எத்தனை வேல்யூ வருது 1 மைனஸ் 1 அப்போ கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் ஆர் 1 அண்ட் மைனஸ் 1 ஹென்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ரெண்டாவது ப்ராப்ளம் ஐகன் வேல்யூஸும் ஐகன் வெக்டார்ஸும் கொடுத்த மேட்ரிக்ஸ்க்கு கண்டுபிடிக்க போறோம் ஃபைண்ட் த ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டார்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் A ஈக்குவல் டு 3 பை 3 மேட்ரிக்ஸ் சரி இப்போ ஃபர்ஸ்டா ஐகன் வேல்யூ வேணும் என்ன செய்யணும் ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதும் சரி கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதும் சரி கேரக்டரிஸ்டிக் ரூட் எப்படி கண்டுபிடிக்கணும் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும் அதான் ஃபர்ஸ்டா சொல்றோம் கேரக்டரிஸ்டிக் சொல்யூஷன் த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஏ இஸ் என்ன டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மைனஸ் லாம்டா ஐ ஏக்கு டிட்டர்மினன்ட் போடுங்க டயகனல் மட்டும் மைனஸ் லாம்டா மைனஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க டிட்டர்மினன்ட் வேல்யூ பாருங்க எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் செஞ்சு பாருங்க அது ஃபைனல் என்ன வருது லாம்டா கியூப் மைனஸ் லாம்டா ஸ்கொயர் பிளஸ் 3 லாம்டா ஈக்குவல் டு 0 ஓகே இதுல இதை அடுத்த ஃபேக்டர் பண்றேன் இது எப்படின்னா ட்ரையல் அண்ட் எரர்ல நீங்க கிளாசிக்கல் அல்ஜிப்ரால பண்ணியிருப்போம்
அதே இதாவது இங்க பண்ணணும், அதாவது ஜீரோ பண்ணணும் சாட்டிஸ்ஃபை இருந்தா, இல்லாட்டி ஒன்னு மைனஸ் ஒன் டூ மைனஸ் டூ அப்படி போட்டு போட்டு செக் பண்ணுவோம். அதே மாதிரி ஏதாவது ஒன்னு செக் பண்ணியா, இல்லாட்டி நீங்க எந்த வேலையில என்னாலும் இதை ஃபேக்டர் பண்ணலாம். அதை நான் இதுல ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல என்ன இருந்தா லாம்டா ஈக்குவல் டு மைனஸ் டூக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம் தான் இல்ல. ஸோ ஃபேக்டர் பண்ணியிருக்கோம். அகைன் இந்த இதை டி மெத்தட்ல ஃபேக்டர் பண்ணியிருக்கோம். ஸோ த வேல்யூஸ் ஹியர் ஓகே. ஸோ என்ன லாம்டா ஈக்குவல் டு த்ரீ வேல்யூஸ் வந்துட்டு மைனஸ் டூ 3, 6 and so eigen values are இது. So characteristic roots கண்டுபிடிச்சது and so eigen values are கண்டுபிடிச்சது. அடுத்து என்ன செய்யணும், eigen vectors கண்டுபிடிக்கணும். eigen vectors னால எப்படி சொல்லணும், இங்க இருக்கிற ஒவ்வொரு eigen வேல்யூக்கும் கரஸ்பாண்டிங்லி eigen vector சொல்லணும் ரைட்டா. அப்போ என்ன செய்யணும், அத மைனஸ் டூக்கு கரஸ்பாண்டிங்லி eigen vector, மைனஸ் த்ரீக்கு கரஸ்பாண்டிங்லி eigen vector and சிக்ஸுக்கு கரஸ்பாண்டிங்லி eigen vector செய்யணும். அதான் கேஸ் ஒன் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஐகன் வெக்டார் கரஸ்பாண்டிங் டு லாம்டா ஈக்குவல் டு மைனஸ் டூ, ஃபர்ஸ்டா இருக்கிற ஐகன் வேல்யூக்கு கரஸ்பாண்டிங்லி ஐகன் வெக்டார் ஃபர்ஸ்டா கண்டுபிடிக்கிறோம். யூஸ்வலி இஸ் கிவன் மேட்ரிக்ஸ் இஸ் 3x3 மேட்ரிக்ஸ். அப்போ வெக்டார் ஐகன் வெக்டார் எப்படி எடுத்துக்கணும், த்ரீ உள்ளதை எடுத்துக்கணும். எக்ஸ் ஒன் கமா எக்ஸ் டூ கமா எக்ஸ் த்ரீ, எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ பி அண்ட் ஐகன் வெக்டார் கரஸ்பாண்டிங் டு லாம்டா ஈக்குவல் டு மைனஸ் டூ. என்ன கண்டுபிடிச்சா போதும், எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஐகன் வெக்டார் அப்படின்னு கண்டிப்பா என்ன கண்டிஷன் சர்ச் பண்ணுவோம், எக்ஸ் எஸ் அண்ட் ஐகன் வெக்டார் கரஸ்பாண்டிங் டு லாம்டா அப்படின்னு என்ன இருக்கும், ஏ எக்ஸ் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ், இங்க லாம்டாவோட வேல்யூ மைனஸ் டூ. சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா, ஏ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ எக்ஸ். இப்போ ஏ ஈக்குவல் டு ஏயோட மேட்ரிக்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க மைனஸ் அகைன் எக்ஸ். இப்போ இத என்ன செய்யலாம், ப்ராடக்ட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ரோ இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் காலம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வருது, இங்கே வந்து என்ன ஆகுது மைனஸ் டூ எக்ஸ் ஒன். அப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஈக்குவல், அதாவது இங்கேயும் ஒரு மேட்ரிக்ஸ் வரும் இங்கேயும் ஒரு மேட்ரிக்ஸ் வரும், ரோ வைஸ் ஈக்குவலாக இருக்கும் ஏன்னா பிகாஸ் இட்ஸ் அண்ட் ஈக்குவல் மேட்ரிக்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸிஸ்ட் ஆகிற ஃபர்ஸ்ட் என்ட்ரியும் இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் என்ட்ரியும் ஈக்குவல். ஸோ அதை ரெண்டும் ஈக்குவல் பண்ணிருக்கோம். அதேமாரி செகண்ட் இதையும் இதையும் ப்ராடக்ட் பண்ணுங்க, அதான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகே ஈக்குவல் டு இங்கே உள்ள செகண்ட் என்ட்ரி மைனஸ் டூ எக்ஸ் டூ. அதேமாரி இங்கே உள்ள தேர்டு ரோவையும் தேர்ட் இந்த காலமையும் மல்டிப்ளை பண்ணால் 3, 1, 1 ஓகே இங்கே மைனஸ் டூ எக்ஸ் த்ரீ. ஸோ இப்போ இந்த எக்ஸ் ஒன் மைனஸ் டூ எக்ஸ் ஒன் மைனஸ் டூ எக்ஸ் த்ரீ டூ மைனஸ் டூ எக்ஸ் த்ரீ இந்த சைட் பண்ணுவாங்க. அப்போ இங்கே என்னோட எக்ஸ் ஒன் இங்கே இருக்கு, இங்கே ப்ளஸ் இந்த சைடு இங்கே வந்தால் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஒன் வரும். இப்போ ஆட் பண்ணிக்கலாம், இந்த இதில் இருந்து மைனஸ் டூ எக்ஸ் ஒன் இந்த சைட் பண்ணுறதுங்கன்னா ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஒன் மற்றெல்லாம் அப்படி இருக்கும். இங்கே மைனஸ் டூ எக்ஸ் டூ இங்கே கொண்டு வந்தால் ஃபைவ் கூட செவன் ஆகும் செவன். அடுத்தது மைனஸ் டூ இந்த சைடு வந்தால் இந்த இடத்துல த்ரீ ஆகும். ஓகே இப்போ என்ன கிடச்சிருக்கு, இட்ஸ் அ சிஸ்டம் ஆஃப் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். அங்கே பார்த்தோமா அதே இது இங்கே மேட்ரிக்ஸ் இந்த இதோட வேல்யூ என்ன, சிஸ்டம் ஆஃப் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் வந்திருக்கு. ஓகே இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு வேல்யூ பார்த்தோமா, அந்த நான் ட்ரிவியல் சொல்யூஷன் ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் பார்த்தோம். இங்கே இங்கே அதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்க இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், இதை பார்த்தா ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி இருந்துச்சு ஆனால் அதோட சொல்யூஷன் எப்படி வருது அதை கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா என்ன இருக்கு, இட்ஸ் அ ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் ஏன்னா ஒரு சைட் ஃபுல்லாக ஜீரோ அண்ட் இதில் வந்து லீனியர் லீனியர் டேர்ம் தான் இருக்கு, எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எல்லாத்துக்கும் பவர் ஒன்று. ஸோ சிஸ்டம் ஆஃப் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இப்போ என்ன செய்யறோம், இந்த மூணு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இப்போ பாருங்க தேர்ட் ஈக்குவேஷனும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் சேம். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி, ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிக்கலாமா, ரெண்டு ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ ஒன்னையும் டூவையும் சால்வ் பண்ணுங்க, த்ரீ ஈக்குவேஷன் டூ அன்னோன்ஸ், அதுல ஒன் சைடு கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் ஜீரோவா இருக்கு. ஸோ நம்ம இதை நிறைய கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன், அதே மெத்தட்ல இங்கே சால்வ் பண்ணிக்கணும். அதாவது கொஷனை த்ரீ இந்த இதோட கொஷன் த்ரீ ஒன் த்ரீ அதை டூ டைம்ஸ் எழுதுவீங்க. அடுத்தது இந்த அடுத்த ஈக்குவேஷன்ல இருக்கிற கோஎஃபிஷியன்ட் 1, 7, 1 அதை டூ டைம்ஸ் எழுதுவோம். எழுதிட்டு என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் இதையும் செகண்ட் லாஸ்டையும் கட் பண்ணிடுவோம். அடுத்தது எக்ஸ் ஒன் டிவைடட் பை கீழே என்ன போடுவோம், இந்த இது இது ரெண்டுக்கும் அப்படி டிட்டர்மெண்ட் கண்டுபிடிச்சு போடுவீங்க. அடுத்தது எக்ஸ் டூ டிவைடட் பை இந்த இதுக்கும் இதுக்கும் டிட்டர்மெண்ட் கண்டுபிடிச்சு போடுவீங்க. அடுத்தது எக்ஸ் த்ரீ டிவைடட் பை அடுத்த ரெண்டுக்கும் டிட்டர்மெண்ட் கண்டுபிடிச்சு போடுவோம். சால்விங் ஒன் அண்ட் டூ வேல்யூ இருக்கு, இதை சால்வ் பண்ணுவீங்க. இப்போ எல்லாத்துக்கும் 10 வச்சு டிவைட் பண்றீங்க, இது இந்த இடத்துல நீங்க 20 வச்சு டிவைட் பண்ணலாம், நம்ம புக்ல மைனஸ் 10 வச்சு டிவைட் பண்ணிருக்காங்க. ஸோ அதே ஃபாலோ பண்ணிருக்கோம், 20 வச்சு டிவைட் பண்ணாலும் தப்பு இல்லை, 1, 1, 1 வரும் சரியா. ஸோ எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு என்ன வேல்யூ, எக்ஸ் டூ ஈக்குவல் டு எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு என்ன தெரியும், எக்ஸ் வந்து
அது என்ன ஐகன் வெக்டாரா இருந்துச்சுன்னா ஆல்பா எக்ஸ் எல்லாமே ஐகன் வெக்டார். ஸோ அப்போ ஆல்பாக்கு பதிலாக சம் ஒன்ங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஐகன் வெக்டார் தான் வேணும். ஸோ அப்போ அதுக்கு ரிலேட்டடாக கே போட்டு என்ன செய்யறோம் ஒன்னு போடுங்க. அப்போ எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ வந்துச்சு. ஸோ ஐகன் வெக்டார் இங்கே எடுத்தோமா, இதை எடுத்தோம், இதை இந்த இங்கே கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ் ஒன் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, எக்ஸ் டூ வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, எக்ஸ் த்ரீ வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ மைனஸ் டூ ஜீரோ டூ இஸ் அண்ட் ஐகன் வெக்டார் கரஸ்பாண்டிங் டு லாம்டா ஈக்குவல் டு மைனஸ் டூ. நீங்கள் இந்த இடத்துல மைனஸ் டூ ஜீரோ டூ இப்படியும் போடலாம், இல்லாட்டி வெர்டிக்கலையும் நீங்கள் எழுதினாலும் தப்பு கிடையாது. வெர்டிக்கலா மைனஸ் டூ ஜீரோ அடுத்து ரெண்டு அப்படின்னு டூனு வரிசையா வெர்டிக்கலா எழுதினாலும் தப்பு கிடையாது. சரி, இப்போ என்ன செஞ்சாச்சு, மைனஸ் டூ ஐகன் வேல்யூக்கு கரஸ்பாண்டிங் உள்ள ஐகன் வெக்டார் ஃபர்ஸ்ட் கேஸ் கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி த்ரீக்கு கரஸ்பாண்டிங் உள்ள ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்கீங்க, அதான் செகண்ட் கேஸ். சிமிலரா இதே தான் ரிப்பீட் பண்ண போறோம். என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் எக்ஸ்ங்கிறது ஐகன் வெக்டார் கரஸ்பாண்டிங் டு லாம்டா ஈக்குவல் டு த்ரீ அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஷார்ட்டா எடுத்துக்கும் ஏ எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ். இப்போ என்ன செய்யணும், ஏட வேல்யூ எக்ஸோட வேல்யூ த்ரீ எக்ஸ் மட்டும் உள்ள வந்துடும். இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ராடக்ட் பண்ணி கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட் பண்ணுங்க. அடுத்தது இதை இந்த சைடு இருக்கதான் இங்கே மைனஸ் பண்ணுவாங்க, அப்போ சிஸ்டம் ஆஃப் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் கிடைக்கும். இதுல ஏதாவது சேமா இருக்கான்னு பாருங்க, இங்கே சேமா இல்லை. அப்போ என்ன செய்ய போறோம்னா ஃபர்ஸ்ட் ஏதோ ரெண்டு எடுத்து சால்வ் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்டையும் செகண்டையும் எடுத்து சால்வ் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ரெண்டையும் சால்வ் பண்ணிட்டு அதோட சொல்யூஷன் தேர்டா சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு செக் பண்ணுங்க. ஓகே, அதைதான் இங்கே செய்ய போறோம். இப்போ சால்விங் ஃபோர் அண்ட் ஃபைவ் ஆஸ் யூஷுவல் முன்னதில் பண்ண மாதிரியே சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணா வேல்யூஸ் வருது. இப்போ இதே மாதிரி இதே வேல்யூ தூக்கி ஈக்குவேஷன் சிக்ஸ்ல போட்டீங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆகுதா செக் பண்ணி பார்த்துக்கலாம். கே மைனஸ் கே, கே மைனஸ் கேயா, அப்போ முன்னது வாங்க மைனஸ்னா மைனஸ் த்ரீ கே அடுத்தது கே. அப்போ இங்கே ஒரு கே வருமா, அப்போ மைனஸ் த்ரீ கே மைனஸ் டூ கே, இங்கே ஒரு கே, அப்போ மைனஸ் டூ கே, இங்கே மைனஸ், அப்போ பிளஸ் டூ கே, அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ சிக்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. திஸ் வேல்யூ சாட்டிஸ்ஃபைஸ் ஈக்குவேஷன் நம்பர் சிக்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த வேல்யூ என்ன வச்சுக்கலாம், எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ இந்த வேல்யூ தான் ஐகன் வெக்டார்னு வச்சுக்கலாம். ஆஸ் யூஷுவல் கே ஈக்குவல் டு ஒன்னு எடுத்துக்கோம், கே கே ஈக்குவல் டு ஒன். ஸோ எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ கிடைச்சிருது. ஸோ இட் இஸ் அண்ட் ஐகன் வெக்டார் கரஸ்பாண்டிங் டு லாம்டா ஈக்குவல் டு த்ரீ. இதே மாதிரி லாம்டா ஈக்குவல் டு சிக்ஸுக்கு ஐகன் வெக்டார் த சேம் ப்ரொசீஜர் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஏஎக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் எக்ஸ்னு வச்சுக்கணும், வேல்யூஸை போடணும், சால்வ் பண்ணணும், எல்லாத்தையும் ஒரு சைட் பண்ணணும். ஏதாவது ரெண்டு ஈக்குவேஷன் மொதல் என்ன எல்லாம் ஏதாவது சேமாக இருக்கான்னு செக் பண்ணணும். சேமா இல்லாட்டா ஏதாவது ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிட்டு மூணாவதுல அந்த வேல்யூ தூக்கி சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணும்போது சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டுனா அந்த மிச்சம் இருக்கிற வேல்யூ அந்த வேல்யூ தான் என்ன செஞ்சுக்கிறோம், ஐகன் வெக்டார்னு கன்சிடர் பண்ணுவோம். அதை கேன்னே வைக்காம கே ஈக்குவல் டு ஒன்னு சப்ஸ்டிட் பண்ணி வேல்யூஸை ஐகன் வெக்டார்னு வச்சுக்கோம். அதான் இந்த ஓகே. ஸோ நம்ம இதுல ஐகன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம் த்ரூ எக்ஸாம்பிள்ஸ். அதே மாதிரி ஐகன் வெக்டார் கரஸ்பாண்டிங் டு ஈச் ஐகன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற ப்ரொசீஜர் பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ.